நான் உங்கள் தலனன். 10ஆம் வகுப்பு அரசு பொறுத்து எழுதிட்டு இருக்க மாணவர்களுக்கான இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் 2023 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னருக்கு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின். ஆனால் 10th ப்ரோஸை பொறுத்தவரை ஒரு ட்ராபேக் என்னென்னா ஒரு வெறும் மூணு கொஸ்டின் தான் கேட்பாங்க, 6 மார்க் தான் கேட்பாங்க. ஆனால் அதுக்கு நிறைய நீங்கள் படிக்கணும். இருந்தாலும் டாப்பருக்காக வேறு வழி இல்லாமல் கொடுத்துருக்கோம். எல்லா மாணவர்களுக்கும் வந்து இதை விரும்பி படிப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து 6 மார்க் இங்கிலீஷில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை மற்றபடி நம்ம வந்து உங்களுடைய கிராமராக இருக்கட்டும், இதில் வந்து காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40 மார்க் அந்த வீடியோ பார்த்தாலே கிடைக்கும். ஆனால் பார்க்காத மாணவ மாணவிகள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துடுங்க. 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் 2023 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இப்போது ப்ரோஸில் உள்ள மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2023 பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 47 கேள்வி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரவுண்ட் வச்சு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். What promoted the young seagull to fly finally? Who is Kim? How does Kim help Alisha? How did the bat to reach his parents without having to play? Why did the seagull fail to fly? What did the young bat's fly family do when we started flying? What was the first catch of the young seagull elder brother? How did Sanchel show that he had senses of self-respect? When did Aditya leave the school? இதுக்கான கீ வந்து ஆல்ரெடி நீங்கள் உங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அதுக்கு என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு நீங்கள் படித்ததே போதும். புதுசாக நீங்கள் வேறு எதுவும் பார்க்காங்க, கொஸ்டின்ஸ் மட்டும் இதில் பார்த்துக்கிடுங்க. கீயை வந்து மேக்ஸிமம் நீங்கள் இதுவரைக்கும் என்ன மெட்டீரியல் வச்சு படிச்சிருக்கீங்களோ அந்த மெட்டீரியலோட ஆன்சரே போதுமானது. இதில் உங்களுக்கு தெரியப்படுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரெடி பண்ணி தந்தது என்னுடைய பள்ளி தோழரும் என்னுடைய நண்பன் உற்ற தோழன் வந்து பார்த்தீங்கன்னா திரு யானாக் பிரபு அவர்கள். அவர் இப்போ வந்து அரசு பள்ளி ஆசிரியராக ஆங்கில ஆசிரியராக இருக்கார். அவர் தான் உங்களுக்காக இதை தொகுத்து கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து நம்மளுடைய சேனல் சார்பாக நான் வாழ்த்துக்களும் மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வந்து நாம் வந்து இங்கிலீஷ் டீச்சர் கிடையாது. அதனால் வந்து அவர்கிட்ட வாங்கி கொடுத்தா மட்டும்தான், ஒரு ஆங்கில ஆசிரியர் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்காக அவர்கிட்ட பேசி அவருக்கு கொடுத்த மெட்டீரியல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் தாராதரணி. ஒய் டிட் மிஸ்டர் கமல் சே இட் வாஸ் லாஸ்ட் பிரெஞ்ச் லெசன்? வாட் இஸ் பிரான்ஸ் சாரி ஃபார்? ஹூ யூஸ்டு ஜித்தர் அண்ட் கவ்? இன்னொரு விஷயம் என்னென்னா அப்படின்னா, இன்றைக்கி அந்த யூடியூப் சேனல் வந்து இன்றைக்கி இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முழு காரணம் என்னோடய நண்பன் யோனக் பிரபு தான். எந்த சுயநலமும் இல்லாதவன், அந்த பொதுநலத்தோடு செயல்படக்கூடிய இன்னும் எனக்கு வந்து இந்த யூடியூப்பில் வந்து A to Z எனக்கு கற்றுக் கொடுத்தது அவன் தான். அவனுடைய வழிகாட்டத்தில் தான் நான் இந்த அளவுக்கு இந்த பாதையை அடைஞ்சிருக்கேன். ஹூ யூஸ்டு ஜித்தர் அண்ட் கவ்? ஹூ அரெஸ்டட் சுமித்? வாட் ஆர் த சார்ஜஸ்? Why did Holmes played with Smith? இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸு 3 கொஸ்டின்ஸுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இன்னும் மாணவர்கள் நீங்கள் விரும்பினீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்னும் ப்ரோஸுக்கு இருக்குது, கிராமருக்கு இருக்குது, அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து எத்தனை பேர் பார்க்கீங்கன்னு தெரியல. நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து போடுறோம். இதை பார்க்குறது எல்லாமே நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிங்கன்னா தான் அது எனக்கு வந்து நான் வீடியோ போடுறதுக்கே வந்து ஒரு பிரயோஜனம் இருக்கும். அதனால் வந்து உண்மையிலே இதை தமிழ் பார்த்து படிச்சிருப்பீங்க, நிறைய மார்க் எடுத்துருக்கீங்க. உங்கள் மனசாட்சிக்கு சரின்னு பட்டுச்சுன்னா இது உங்கள் நண்பருக்கு வந்து ஃபார்வர்டு பண்ணுங்க. இல்லை சார் எங்களுக்கு எனக்கு நான் எங்கள் டீச்சர் சொல்லிக் கொடுத்தபடி படிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆசிரியர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற நல்ல வேலையை சந்திப்போம். என்றும் உங்கள் அன்பு தலனன். நன்றி, வணக்கம்.